ஹலோ பிஎஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க பாசித் பேசுறேன். எனக்கு என்ன வீடுன்னு பாத்தீங்கன்னா, சரி புறாக்கு தண்ணி மாத்திட்டு சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஜுக்கு தான் போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா புறா ரொம்பவே சோகமா இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து மாத்திட்டு புறாக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சு. புறா வந்து ஏன் சோகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புறா ரொம்ப நாளாவே தனிமையில தான் இருக்கு. நானும் ஒரு ரெண்டு மூணு வீடியோல புறாக்கு ஒரு மேல் புறா இருந்தா தாங்க, மேல் புறா இருந்தா தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நான் தரேன் நான் தரேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் யாருமே தரல. நான் வந்து திருச்சிக்கு புதுசுனால எங்க போய் வாங்குறது, எந்த இடத்துல போய் வாங்குறது அப்படின்னு எனக்கு டீடைல்ஸ் எல்லாம். ஆனா நமக்கு சென்னையில இருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு மேல் புறா தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோல காமிக்கிறேன்னா இந்த புறா தான் அவர் தரேன்னு சொன்னாரு. ஆனா என்ன ஒரு சம்பவம் ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிரதர் வந்து புறாவை பேக் பண்ணிட்டு கொரியர் போட வரையில பைக்ல வந்துட்டு இருக்கல, பைக் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லவும் எனக்கு கொஞ்ச நேரத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கவலையாயிருச்சு, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் உடனே கால் பண்ணி என்னாச்சு ப்ரோ ஏதாச்சும் ப்ரோ அப்படின்னு கேட்டு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ, சும்மா ஸ்டிச்சிங் தான் போட்டிருக்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்காண்டி வந்து இந்த மாதிரி ஆயிருச்சுங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. சீக்கிரம் சரியாகணும்னு எல்லாருமே இறைவனோட வேண்டிக்கோங்க.